ஹை, மை நேம் இஸ் ஸ்ரீ. டைம் இல்லை படத்தோட எடிட்டர். ஆக்சுவலாக அதான் இந்த மூவி வந்து கம்மிங் 20th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து படத்தில் வந்து மேஜராக மொட்டராஜனோட ஒரு போர்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மனு பார்த்திபன் அப்படின்ற டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருக்கும் மொட்டராஜனுக்கும் படம் தான். ஸோ ஒரு கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்க. சியான்கள் அப்படின்னா வந்து நம்ம தாத்தாவெல்லாம் சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கும் தாத்தானா கண்டிப்பாக பிடிக்கும், நம்ம முன்னோர்கள் அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் ப்ளஸ் நம்ம வழிவகுத்தவங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தாத்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் தாத்தாவை மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேர் தனியாக வளர்ந்துட்டுருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாத்தா அப்படின்றவங்க வந்து லைஃப்பில் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம தாத்தாங்கிற வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை க்ரோ பண்ணுறதே அவங்க தான். நம்ம நிறைய பேர் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்துருப்போம் சில பேர். ஸோ நான் அப்படி தான் வளர்ந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மனு பார்த்திபன். இந்த டைம் இல்லை படத்தை நான் டைரக்ட் பண்ணி நானே ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் கூட மொட்டராஜேந்திர அண்ணன், மோனிகா சின்ன கொட்லா, ஆதித்யா கதிர், லொல்லு சபா மனோகர், லொல்லு சபா வெங்கடேஷ், சூப்பர் குட் சுப்பிரமணிய அண்ணெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காமெடியான ஒரு படம் தான். ஸோ எல்லாருக்கும் காமெடினா ரொம்ப பிடிக்கும், சிரிக்கிறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக மார்ச் 20 எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, வந்து படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு காமெடினாலே அடல்ட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ வந்து நம்மளது வந்து கம்ப்ளீட்டாக அடல்ட் இல்லை, நம்மளது யூ சர்டிஃபைட் படம். ஸோ எல்லா தரப்பினர் ஆளுங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ காமெடி எத்தனை படம் வந்தாலும் காமெடி நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓட தானே போகுது. ஸோ அன்றைக்கி நம்ம பண்ணுற ப்ரொமோஷன்ஸ், அன்றைக்கி எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் நம்ம இப்போ வரப்போகிறாங்க அப்படின்றது பொறுத்து தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் டிசைட் ஆகும். இப்போதைக்கு கொரோனா வைரஸ் வர பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை நம்மளோட நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாச்சும் நம்ம ஜியோ போட்டாங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஸ்டில். பட் அது நெசசரியான ஒரு விஷயம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ரெண்டு சைட்லேயும் சொல்கிறேன், இந்த செல்ஃபிஷாக இல்லாமல் இந்த கவர்மெண்ட் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு இந்த கொரோனா வைரஸ்னால் அடுத்த வாரம் நம்ம படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ பப்ளிக்கும் சரி ப்ரொடக்ஷன் சைடும் சரி ரெண்டு பேருமே சேஃபாக இருப்பாங்கன்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ என் கூட மொட்டராஜன் அண்ணன் நடிச்சிருக்காரு. இருக்கிறதுலே சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னா என் படத்தில் அவர் ஹீரோக்கு ஈக்குவலான ரோல் தான். படம் முடியும் போது அவர் தான் ஹீரோன்ற ஒரு இமேஜோடு தான் வெளியில் போவீங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயம் இருந்தனால தான் அவரால் இந்த படத்தை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஒரு டெபியூடண்ட்டாக நான் போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கான வேல்யூவும் சரி, அந்த கதை, அந்த அவர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் எல்லாமே அவர் ரொம்ப ரசித்தார். கதை சொல்லும் போது டப்பிங் வரும்போது கூட அவர் பார்த்துட்டு நல்லா வந்திருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் படத்தில் நிறையா இருக்குது. ஒரு டெபியூடண்ட்டாக எனக்கு வந்து என் மைண்டில் இருந்ததை மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். ஸோ டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்கள் நிறைய விஷயம் அவர் இன்புட் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவர் ஆல்ரெடி ஃபைட்டரு. ஸோ ஃபைட்டில் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அவர். ஃபைட் சீன் வந்து எனக்கும் அவருக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்குது. ஸோ ஃபைட் சீன் வரும்போது எவ்வளோ க்ளோஸில் வரணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் கொரியோ பண்ணுறதோட இவரும் சில அடிஷ்னலாக எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு கூட அவருக்கு ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிளான எளிமையான ஒரு பர்சன், ஒரு பர்சனாலிட்டியும் சரி ஒரு மூவி விஷயமும் சரி அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மார்ச் 20 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஷூட் அண்ட் பேட்ச் ஒர்க்ஸு, சாங்ஸு, ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 35 days போச்சு ஷூட்டு. படம் வந்து இன் அண்ட் அவரோன் சென்னையில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். சின்ன பட்ஜெட் படம்னால எதுவும் அவுட் ஆஃப் சிட்டி நாங்கள் போகல, கதைப்படியும் தேவைப்படலை. ஸோ நம்ம ஒரு சென்னையில் நடக்கிற ஒரு கதை தான். ஷூட்லாம் முகப்பேர் ஆவடி திருவேற்காடு அந்த ரீஜனில் தான் போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ்லாம் வந்து நம்ம ஈசிஆர் சைடில் தான் எடுத்தோம். சில சாங்ஸ் வந்து லைவ் லொக்கேஷனில் எடுத்தோம், சில சாங்ஸ் வந்து அப்படியே செட்டு போட்டு எடுத்தோம். சாங்ஸ் எல்லாம் மியூசிக் டைரக்டர் எல்ஜி பாலா அவர் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை கூட நாங்கள் ஒரு இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சாங்ஸ் தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது.
ஸோ படம் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் லஹரியில் போயிட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தீபன் சக்கரவர்த்தி அவர் இது பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து நம்மளுக்கு நிரஞ்சன் அண்ட் ஸ்ரீவர்சன் ரெண்டு எடிட்டர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நிறைய இன்புட் கொடுத்து ஆன் டேபிளில் நிறைய லேக்கான சீன்ஸ்லாம் எடிட் பண்ணி ரொம்ப கிறிஸ்பாக லேக் இல்லாமல் இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படம் திரும்பி திரும்பி சொல்கிறேன், மார்ச் 20 வருது, நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் நல்ல காமெடியாக இருந்துச்சு, நல்ல காமெடி இருந்துச்சு, நல்ல காமெடி சென்ஸ் இருந்துச்சு படத்தில். லாஸ்ட் சின்ன பசங்க ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் காமெடி தான் நல்லாயிருக்கு படத்தில் ஃபுல்லாக. அதில் ஒரு ஃப்ரெண்டு காமெடி பண்ணுறாருல, அவரோட காமெடி சூப்பராக இருக்குது. யார் மொட்டர் அவர் தான் ஆக்சுவலி வந்து படத்தோட இதையே அப்படியே மாற்றிட்டார் கடைசியாக. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஒரு சாங், கமல் சாரோட சாங் வந்து ரீமேக் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்குது, ஆக்ஷன் மாதிரி இல்லை. அதான் சில இந்த மூவி வந்துட்டு எங்கேயுமே இடையில போரே அடிக்கலை. எப்போ படம் முடிஞ்சது எப்போ ஆரம்பிச்சதுல ரொம்ப நல்லா போய் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ஓகே சார், எல்லாம் எவ்ரி திங் ஓகே சார். மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்தில் எதிர்பார்க்கல, லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக ஃபைனலாக கிளைமேக்ஸ் நல்லா பண்ணி முடிச்சுட்டேன். ஓவரால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், கிட்ஸோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தா. இல்லை எனக்கு ஆக்சுவலி காமெடி ரொம்ப பிடிச்சிருந்து, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, மொட்டை ராஜேந்திரன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ பாட்டு லாஸ்ட் சாங் செம்மையாக இருந்துச்சு, இந்த ரீமேக் சாங் ஆ பயங்கர கிளாஸ் அது. சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷர்ஸ் டீம் மாதிரிலாம் நமக்கு தெரியாது, படம் ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கு. ஒரு காமெடிக்கும் உங்களுக்கு பஞ்சமே இருக்கா, நிறையா காமெடி சீன்ஸு உங்களுக்கு சிரிச்சிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். சாங்ஸும் நல்லாயிருக்கு, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. பார்க்கலாம் நல்லா, உங்களுக்கு நிஜமாக இங்கே டைம் இல்லைனா இங்கே டைம் போனது இங்கே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் போகிறதே தெரியாமல் நல்லா போனிச்சு, ரொம்ப போனிச்சு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா.